பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் பிரச்சனை. இன்னும் 14 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட கிடக்குறீங்க, அந்த பயத்தோட உட்காந்து படிக்கிறீங்க, அப்புறம் தான் அண்ணன் தம்பி தொல்லை பண்ணுறாங்களா அக்கா தங்கச்சிங்க. இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி சாதாரண இன்ட்ரோ தான், அதை மட்டும் கொடுத்துட்டு வரேன். இந்த வயசுல நம்ம வந்து அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஒருத்தர் இருக்கேன், அவங்க அப்பா அடிப்பாகன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே படிப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் அப்பா அம்மா வந்து ஃபீஸ் கட்டுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்குன்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இதே சில பேர்னா அப்பா அம்மா அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, இந்த ரேங்கில் கொடுத்தா கூட சைன் பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும், படிக்கணும்னு தான் நினப்பாங்க. வீட்லேயும் அதே மாதிரி சைனை போட்டுவிட்டு அடிக்கிட்டுருவாங்க. ஆனால் எப்பயாச்சும் ஒரு வாட்டி அது ரேர் கேஸ், அப்போம் போது நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட வேல்யூவை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிற ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா, நம்ம பிள்ளை வந்து பெரிய டாப்பில் படிக்கணும், அவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் சேர்றாங்க, அதே ஸ்கூலில் நான் சேர்ப்பேன்டா, நான் இந்த அளவுக்கு படிக்கவே இல்லையோ, அதை நான் சேர்த்தே விட்டே ஆகவே சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் ஃபீஸ் மட்டும் கட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஆளு நிறைய பேர் இருக்காங்க. இடத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே படிக்க மாட்டேங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஆனால் புரியும் சில பேருக்கு, ஆனால் படிக்கவே முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா தொல்லை இருக்கும், எனக்கே குழப்பமாக இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு உன்னை சேர்த்து விட்டுருக்காங்கப்பா, அது உன் கடமை, நீ படிச்சு நீ முன்னேறணும், நீ படிச்சாதான் உனக்கு நல்லது. உங்க அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆக போறதில்லை, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. நீ வந்து படிக்கணும், படிச்சு 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 நல்ல ஒரு வேலைக்கு போப்பா, உனக்கு நீ கொடுக்குற கிஃப்ட் நான் தவிர. இன்னொரு பிரச்சனை நிறைய பேர் இருக்கும், எங்க அப்பா இருக்காரு வீட்டுக்கு வந்தா நீ போட்டு ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. நீ படிக்கிறியா, நீ படிக்காத, நீ மாடு தண்டை வைக்க போற, நீ என்னடா படிக்கிற, இவ்வளவு நாள் முட்டை மார்க் ஆகிட்டா பப்ளிக் சொல்ல முட்டை மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. இவ வேஸ்ட்டுப்பா, இவன் என்ன ஏமாத்துறேன், என்ன படிக்கிற மாதிரி நடிக்கிறான், ஊர் ஏமாத்திட்டு இருக்கேன், அவன் வந்து ஏதாவது மாடு வைக்க சொல்லி இருந்தா பால் சேர்த்து விடுறேன், அவனை சேர்த்து விடுற சூப்பரா இருக்கும், நல்லா வந்துடுவேன். நான் சொல்றது நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரிதான், எனக்கு இருக்கிறாங்க. உனே நான் இந்த இதில் படிக்கிறேன், இந்த இதில் படிக்கிறீங்க சூப்பராக இருந்தேன், 3 வருஷம் தான் அந்த கோர்ஸ் படித்து படித்து முன்னேறிடா, உனக்கு முன்னேறிவேன் சார். இதை நான் பார்த்துக்கிட்டு கொடுமை தாங்க முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுவிட்டு டாக்டர் ஆகிறவன் இன்ஜினியர் ஆகிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, இருக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாக்காக படிக்காதீங்க, உங்களுக்காக தான் படிக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறாங்க, நீ தான் பார்க்க போகிற, உனக்கு பிடிச்சவளே நீ பாரு. இது எப்படி இருக்கு, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறது, உங்க குடும்பத்தில் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு ரூமு, என்ன தனியாக ஒரு ரூமை போட்டிருக்கேன். அவங்க உங்க வசதியை பொறுத்து தான் தனியாக ரூம் போட முடியும். இருந்தால் நல்லது, இல்லைனா அடாப்ட் பண்ணுங்க. அடாப்டேஷன் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்புமே கிடையாது. நம்ம பயணச்சீட்டுக்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டம்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த யூனிட்டம்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம தான் ஹியூமன். நம்ம எந்த இதுக்கும் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கோம், நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகுமா, அப்புறம் என்ன டெம்பரேச்சருக்கே அடாப்ட் ஆகிறோம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடாப்ட் ஆகிறோம் மட்டுமா. ஆகி கற்றுக்கோங்கப்பா, நாளைக்கு உன உங்க வேலையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும், அந்த வேலையை நீ தாங்கிக்கணும், தாங்கிக்கணும், ஐயோ தாங்கிக்கணும்ப்பா நீ. அந்த இதுக்காக நீ இப்போவே கற்றுக்கோ, உங்கள் அப்பா அம்மா கிட்ட திட்டு வைக்க, உங்க தாத்தா உங்க அப்பா தான் உங்க அவங்க அம்மாச்சி எல்லாத்தையும் திட்டு வாங்கிக்கோங்க. உங்களை ஒருத்தர் திட்டினா அதுக்கு பதில் நீங்கள் கொடுக்கலாம்ல. முடிஞ்ச அளவு நான் மொத்தமாக என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குதா, அதுக்கு ஒரே இது அடாப்டேஷன். தட் இஸ் த வே டு சக்ஸஸ் இன் லைஃப், இது அடாப்டேஷன். அடாப்டேஷன் யாராச்சும் உங்களை எதுவுமே உன்னால் முடியாது சொன்னாங்கன்னா, அதுக்கு நீ அடாப்ட் ஆகி நீ அந்த வேலையை செஞ்சு காட்டுறேன்டா. அந்த பேப்பர் எடு, பேப்பர் எடு, பேப்பரில் நீங்கள் காட்டு, இந்த நாளை குறிச்சு வச்சுக்க, நாளைக்கு நான் இதாகி கட்டுவேன், அதாகி கட்டுவேன், இதாகி கட்டுவேன், இதாகி கட்டுவேன், என்ன ஆசையும் கொடுத்துருங்க, நாளைக்கு நான் வந்து கட்டுறேன்டா. எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கி, கட் ஆஃப் நிறையா வாங்கி, உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல் வச்சு, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை எடுத்து, என்ஜாய் த லைஃப்.
புக்கு எடுத்து இப்பவே படிச்சு தாக்கி நாளைக்கு நாளைக்கு நல்ல மார்க் வாங்கி உங்க ஸ்கூல்ல உங்க மிஸ் கிட்ட போய் மிஸ் இங்க பாருங்க என் மார்க் என் மார்க் எங்க மார்க் எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க ஸ்டேட்டஸ் வைக்கலாம் நாளைக்கு ஃபுல் மார்க் எடுத்துட்டு. கடைசியா ஒரே ஒரு சின்ன லைக் போட்டு போயிருங்க, அதுதான் என்ன வீடியோ கூட மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே.